விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட சக நண்பர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். தகராறு கொலையில் முடிந்தது. எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதான ராமச்சந்திரன், மோகன்ராஜ், கந்தசாமி, கஜேந்திரன், 16 வயது சிறுவன் உட்பட 5 பேரும் நண்பர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே கையில் உள்ள 5 விரல்கள் போன்று பல ஆண்டுகளாக நட்பு பாராட்டி வந்தனர். ராமச்சந்திரனின் தந்தை இறந்துவிட்டதால் குடும்ப பாரத்தை சுமக்கும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அத்துடன் 12ஆம் வகுப்புக்கு பின் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு செல்ல தொடங்கினார். எஞ்சிய 4 நண்பர்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கஞ்சா பொருட்கள் விற்பது, திருடுவது உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் ராமச்சந்திரனையும் கஞ்சா புகைப்பது உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட வற்புறுத்தி உள்ளனர். இதனால் தனது நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதை கடந்த சில மாதங்களாக தவிர்த்து வந்தார் ராமச்சந்திரன். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மோகன்ராஜும் கந்தசாமியும் பலமுறை வலியுறுத்தியும் அவர்களிடம் இருந்து விலகிச் சென்றார். இதனால் ஆத்திரத்தில் கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவு சக நண்பர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து அவரை உருட்டு கட்டைகளால் தாக்கியதோடு அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். திருவெண்ணெய்நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்தனர். தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த 4 பேரையும் தனிப்படை காவல்துறையினர் வியாழக்கிழமை இரவில் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய உருட்டுக்கட்டைகள் மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் 20 வயதான மோகன்ராஜ், கந்தசாமி மற்றும் கஜேந்திரன் ஆகிய 3 பேரை விழுப்புரம் வேடம்பட்டு சிறையில் அடைத்தனர். மற்றொருவர் 16 வயது சிறுவன் என்பதால் கடலூர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டார். ராமச்சந்திரனின் தந்தை கலியபெருமாள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். சகோதரியும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கரும்பு வெட்டும் கூலி வேலை செய்து வரும் தனது தாயார் மணிமேகலைக்கு உறுதுணையாக இருந்த ராமச்சந்திரனும் தற்போது அவருடன் இல்லை. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதையே சிறுவன் ராமச்சந்திரனின் படுகொலை உணர்த்தியுள்ளது.